இவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வீர வரலாறு இன்றைக்கு பொன்விழா எழுச்சி மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு இன்றைக்கு பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டன. அந்த குழு மாநாடு ஒருங்கிணைப்பு குழு, மாநாடு விழாமலர் குழு, அதே போல மாநாடு அரங்கு அமைக்க குழு, மாநாடு விளம்பரம் செய்தி தொடர்பு மற்றும் நிகழ்ச்சி நேர ஒருங்கிணைப்பு குழு, மாநாடு உணவு குழு, மாநாடு தீர்மான குழு, மாநாடு வரவேற்பு குழு, மாநாடு தொண்டர்படை குழு, மாநாடு மருத்துவ குழு, இந்த குழுவில் இருக்கின்ற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் உங்கள் சார்பாக எனது சார்பாக மனமாற பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்கள் சொந்த வேலைகள்லாம் விட்டுவிட்டு தலைமை கழகத்துடைய வேண்டுகோளுக்கு இணங்க பல முறை மதுரைக்கு வந்து இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை மேடையில வீட்டுகின்ற கழக பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. அதே போல இந்த மாநாடு ஒரு சரித்திர சாதனையை படைத்திருக்கின்றது. இதுவரை தமிழகத்திலே எந்த ஒரு மாநில மாநாட்டிற்கும் 15 லட்சம் கழக உடற்பிறப்புகள், நிர்வாகிகள், பொதுமக்கள் வந்தது கிடையாது. அந்த சரித்திரத்தை வீர வரலாறு பொன்விழா எழுச்சி மாநாடு அடைந்து விட்டது. அந்த சகாப்தை நீங்கள் உருவாக்கிவிட்டீர்கள். அதே போல இந்த மாநாடு சிறக்க பல்வேறு நிலையிலே உதவிகரமாக விளங்கியவர், மாநாட்டு பந்தலுக்கு இடம் வழங்கி கொடுத்த நல்ல உள்ளம் படைத்தவர் மரியாதைக்குரிய திரு ஜெகதீசன் அவர்கள், திரு கார்த்திக் அவர்களுக்கும், பந்தல் அமைப்பு திரு சேகர் அவர்களுக்கும், ஒளி ஒளி அமைப்பு திரு துரேஷ் அவர்களுக்கும், அலங்கார வலையமைப்பு திரு சங்கர் அவர்களுக்கும், பச்சை பந்தல் அமைப்பு திரு ரவிக்குமார் அவர்களுக்கும், எல்இடி திரை அமைப்பு திரு மாதவன் அவர்களுக்கும், புகைப்பட கண்காட்சி அமைப்பு திரு மனோஜ் மற்றும் வேலு அவர்களுக்கும், இசை நிகழ்ச்சி தேனி சீத்தென்றல் திரு தேவா அவர்களுக்கும், கிராமிய பாடல் திரு செந்தில் திருமதி ஜெ ராஜலட்சுமி அவர்களுக்கும், பல்வீச் பல்சுவை நிகழ்ச்சி திரு மதுரை முத்தவர்களுக்கும், ஒயிலாட்டு குழுவினர் அறிவிச்சோழர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அறிவிச்சோழர் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும், திரு செல்வம் அவர்களுக்கும், சக்திவேல் அவர்களுக்கும், முருகன் அவர்களுக்கும், இங்கே வரி தந்து பசியால் வாடியவருக்கு அருமையான சுவையான உணவை தயாரித்து வழங்கிய சமையல் திரு மதுரை ஜீனிவாசன் அவர்களுக்கும், மற்றும் பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்கிய தலைவருக்கும், பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை எடுத்து வைத்த பேச்சாளர்களுக்கும், கவிஞர்களுக்கு தலைமை தாங்கிய தலைவருக்கும், கவிஞர்களே அற்புதமான கருத்தை வழங்கிய கவிஞருக்கும், இப்படி பல வகையிலும் இந்த மாநாடு சிறக்க உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. அதோடு வீர வரலாற்றின் பொன்விழா மாநாடு சீரும் சிறப்பும் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்திய நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய சாதனை படைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டுக்கு வருகை தந்து நீங்கள் வீடு திரும்பிக்கிட்ட, வாகனத்தில் வீடு திரும்பிக்கிட்ட பொழுது பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும், ஜாக்கிரதையாக பயணம் செய்ய வேண்டும். நீங்கள் வீடு போய் சேர்ந்தீர்கள் என்று எனக்கு செய்தி கிடைத்தால்தான் என் மனம் நிம்மதியாகும். ஆகவே அதில் ஊந்து நம்முடைய உடன்பிறப்புகள் பத்திரமாக வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று இந்த தருணத்திலே தெரிவித்து, அதோடு
இந்த மாநாட்டிற்கு பல்வேறு வகையிலே முன்னிருந்து நடத்திய மூத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் அதோடு இந்த நம்முடைய கண்காட்சி சிறப்பாக அமைய உறுதுணையாக இருந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த ராஜ் சத்தியன் அவர்களுக்கும் அதே போல பல்வேறு வகையில் உதவி என்னோட உதவியாக இருந்த டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் உணவு வழங்குவதற்கு உறுதுணையாக விளங்கிய அருமச்சோகர் காமராஜ் அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நிதி ஆதாரத்தை உடனுக்குடன் கொடுப்பதற்கு உறுதுணையாக விளங்கிய அருமச்சோகர் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக தென் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நம்முடைய கழக நிர்வாகி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இந்த மாநாட்டுக்கு வருகிறதற்கு அனைத்து முயற்சியும் எடுத்த கழகத்துடைய அவைத்தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் கழக துணை பொச்சாளர் கே பி முனுசாமி அவர்களுக்கும் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும் கழக துணை பொச்சாளர் அத்த விசுவநாதன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பயணித்திய மூத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவியாக இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அதே போல தீர்மானத்தை வாசித்த அறிவிச்சோகரன் வைகிச்சேவன் அவர்களுக்கும் அண்ணன் செம்மலை அவர்களுக்கும் வருகிறது சிறப்பு அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்.